வெல்கம் டு ஜாய் சமையல். எல்லாரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஒரு சின்ன இனிஷியேட்டிவாக கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு லஞ்ச் ரெடி பண்ணி அனுப்பியிருந்தேன் டான்ஸோ ஆப்பில். ஸோ நிறைய பேர் இதை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஜஸ்ட் இந்த டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அந்த ஆப் மூலயமா எப்படி சேஃபாக லஞ்ச் அனுப்பி வைக்கலாம் அப்படின்ட்டு. இந்த டைமில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பை அவங்களுக்கு கண்டிப்பாக செய்யலாம். இன்றைக்கோட ரெசிபிக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். பெஸ்ட்டான லஞ்ச் ரெசிபி, உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. இப்போ ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். கடுகு கொஞ்சம் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஒரு வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டுருக்கலாம். ரெசிபி உங்களுக்கு சாம்பார் சாதத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வாழைப்பூவை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா ப்ளெண்ட் பண்ணி விடுங்க. ரொம்ப நல்லது லேடிஸ்க்கு. அவங்களுக்கு யூட்ரஸில் இருக்க எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இதை சாப்பிட்டிங்கனாலே கண்டிப்பாக ஹீல் ஆகும். நம்ம கொஞ்சம் வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். பிளெண்ட் ஆகிற மாதிரி வாழைப்பூவோட எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாழைப்பூ பொரியலுக்கு நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. நம்ம அப்படியே சிம்மில் வச்சுட்டு வதக்கிட்டே இருந்தனாலே அது நல்லா வெந்துடும். நீங்கள் சிம்மில் வச்சு இப்படியே வதக்கிட்டு இருந்தீங்கனாலே போகிறோம், அது நல்லா வெந்துடும். தண்ணியே இல்லாத டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா தண்ணி சுண்ணதுக்கப்புறம் கடைசியாக நம்ம தேங்காய் 1 கப் அளவு ஆட் பண்ணுறோம். இதில் தேங்காய் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த தோர்ப்பு டேஸ்ட் கம்மியாக இருக்கும். பொரியல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் ஆட் பண்ணோன்னே பாருங்கள் கலர் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. இன்னும் நீங்கள் திரியும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பொரியலை நீங்கள் பருப்பு உசிலி மாதிரியும் செய்யலாம். அதுக்கு நீங்கள் சாம்பார் பருப்பு ஊற வச்சுட்டு இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சுட்டு கடைசியாக இதில் உதிர்த்து விடலாம். அதுவும் இன்னொரு மெத்தட். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். உடைய ஹெல்த்தியான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சிச்சுவேஷனில் நீங்கள் கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு வேறு எந்தெந்த விதமான ஹெல்ப் பண்ண முடியும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய விதமாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லோரும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜாய் சமையல்.